என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு நிதிஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நான் இன்னைக்கு வெரைட்டியாக ஒரு மூணு ஜூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். மூணுமே நல்லாயிருக்கும், ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம இதை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே இப்போ தண்ணி அதிகமாக குடிக்கணும், ஸோ தண்ணி நம்ம ஜாஸ்தி குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஜூஸஸாக நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. இந்த சம்மருக்கு நம்ம சேனலில் இன்னைக்கு நான் ஜில்லுன்னு ஜூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு மூணு ஜூஸ் வெரைட்டி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் ஜூஸ் காமிக்கிறேன். மூணு ஜூஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஜூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முலாம்பழம். இது வந்து கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாருங்கள் எப்படி தான் இருக்கும், முலாம்பழம்னு சொல்லுவாங்க, கிர்னி பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த ஜூஸு. ஸோ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஸோ ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாருமே குடிக்கலாம் இந்த ஜூஸு. வாங்க எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த பழத்தோட தோலெல்லாம் சீவிட்டு ஸோ உள்ளே இருக்க ஃப்ரூட்டை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தோலெல்லாம் சீவிடுறேன் பாருங்கள். நான் கட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சீடு எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஃப்ரூட்டை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒரு பழம் ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். ஒரு பழம் நம்ம பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டோம்னா ரெண்டு டம்ளர் தாராளமாக வரும் உங்களுக்கு. நான் ஒரு பழமே பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் கடையில் போய் இந்த ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக 40 to 50 ருபீஸ் சொல்லுவாங்க ஒரு ஜூஸே. பட் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ஜஸ்ட்டு ஒரு டம்ளரே 10 ருபீஸ்க்கு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடலாம். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த எசன்ஸ் எதுவுமே கலக்காமல் பியூரானதான் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நான் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னீங்கனாலும் சரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்க நாட்டு சக்கரை விரும்புவாங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் சுகர் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ வெயில் காலனால கண்டிப்பாக வந்து ஐஸ் க்யூப் நான் சேர்த்துக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணானா நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு பால் பிடிக்காது ஜூஸ்ல பால் போட்டு அடிச்சு குடிக்கிறது. ஸோ அதனால நாங்கள் தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த பாருங்க ஜூஸ் நல்லா அடிச்சாச்சு, எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு கண்ணாடி பவுல்ல மாற்றி காமிக்கிறேன். இதை வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை, ஃபில்டர் பண்ண வேணாம். இதுவே நல்லா திக்கா இருக்கும் பாருங்க. நான் 2 டம்ளர் சொன்னேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் வந்துருச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி வேற நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு, நல்ல திக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஜூஸ் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்களே இதை கேட்பாங்க இந்த ஜூஸு. இப்போ இந்த முலாம்பழம் கிட்னி பழ ஜூஸை 1 டம்ளரில் மாற்றிடலாம் பாருங்க. ஒரு 2 மினிட்ஸில் எவ்வளோ திக்காயிடுச்சு இந்த ஜூஸு. லைட்டாக இந்த மாதிரி ஒரு லெமன் வச்சுக்கலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புதினா பிடிக்கும்னா ஃப்ளேவருக்காக இதில் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. க்ரீன் கிரேப்ஸ் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு சில கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி குண்டாக இருக்க பழம் கொஞ்சம் லைட்டாக புளிக்கும், குட்டி குட்டியாக இருக்க பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் அதை ஜூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜூஸாக போட்டு குடித்தோன்னா அந்த பழம் வேஸ்ட் ஆகாது, எல்லாருமே குடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீர்ச்சத்து தான் நிறையா இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இந்த பழம் ரொம்பவே நல்லது, பிகாஸ் நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையாமல் இந்த ஃப்ரூட் நம்மளை பார்த்துக்குறோம். இப்போ சீசன் டைம், கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் மாற்றிடுறேன். சேம் மிக்சி ஜார் எடுத்துகிட்டேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 டம்ளர் வரும். நான் ஃப்ரூட் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கும் இன்றைக்கி நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட் ஜூஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்குவேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் போட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி குடிச்சிருவாங்க. அதனால தான் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ 2 டம்ளர்ன்றனால 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம்.
ஐஸ் கியூப் இல்லாமலும் பண்ணலாம் பட் இப்போ வெயில் காலன்றனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும் ஐஸ் கியூப் சேர்த்து பண்ணும்போது. என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டேன், இந்த பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. பட் இந்த ஜூஸை கண்டிப்பாக நம்ம வடிகட்டி தான் குடிக்கணும், பிகாஸ் அந்த கிரீன் கிரேப்ஸோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரடாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இதுவும் பாருங்கள், நான் ரெண்டு கிளாஸ் சொன்னேன், ரெண்டு கிளாஸ்க்கு கொஞ்சம் கூடவே தான் இருக்கும், ரெண்டரை கிளாஸ் வர வந்திருக்கு. இதை பாருங்கள் இதில் எவ்வளோ சக்கை இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இப்படியே முழுசாக நம்ம அரைச்சி குடிக்க முடியாது, கண்டிப்பாக குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க இந்த சக்கையோட. ஸோ அதனால தான் நான் ஃபில்டர் பண்ண சொன்னேன். ஸோ ஃபில்டர் பண்ணியாச்சு. நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள் க்ரீன் கலரில் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு. கிரேப் ஜூஸ் குடிச்சிருக்கீங்களான்னு தெரியல, பிளாக் கலர் கிரேப் ஜூஸ் செஞ்சு குடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த க்ரீன் கிரேப்ஸ் ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூஸ். நெக்ஸ்ட் நம்ம கிரேப் ஜூஸை இந்த ஃபில்டரில் மாற்றிடலாம். இப்போ இதை டெக்கர் பண்ணுறதுக்கு இதில் ஒரு லெமன் வச்சிடலாம். லெமன் வச்சாச்சு, அது கூடவே டெக்கர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன புதினா வச்சாச்சு. இதை பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வாட்டர்மெலன், தண்ணிப்பழம். ஸோ இப்போ இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே தண்ணிப்பழம் வாங்குவீங்க, கண்டிப்பாக இதை ஃப்ரூட்டாகவே நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பட் என்னோட சில்ட்ரன்ஸ்க்கு இது ஜூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஜூஸாகவே போட்டு கொடுப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி முழு பழமாக வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கும், அதை விட முக்கியமாக இல்லை நீர் சத்து ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வெயில் காலத்தில் எல்லாருமே இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் கண்டிப்பாக குடிங்க. ஸோ இதில் நான் இப்போ ஒரு ஹாஃப் பழம் மட்டும் எடுத்துக்க போகிறேன். நல்லாவே இருக்கு பழம், நல்லா ரெட் கலராக இருக்குது. இது பாருங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோவில், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஹாஃப் வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு ஹாஃப் பழம் மட்டும் இப்போ நான் போட போகிறேன். இப்போ நான் அந்த ஹாஃபும் போட போகிறதில்ல, இந்த ஹாஃப்லமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நான் போட போகிறேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் கூடவே வரும் நமக்கு ஜூஸு. ஸோ இதையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது மட்டும் தான் நான் போட போகிறேன். நான் வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள் நான் அந்த சீடோட தான் போட்டிருக்கேன், பிகாஸ் நான் ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ இது எல்லா சீடையும் எடுக்க முடியாது, நான் கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு என்ன பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் சீடோட போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீடு எடுத்துகிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஜூஸ் போடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இதை பாருங்கள் நான் சுகர் எடுத்திருக்கேன், நான் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட போகிறேன், ஏன்னா இது கண்டிப்பாக மூணு டம்ளர் வரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். ஐஸ் க்யூப் கரைஞ்சிருச்சு என்னோடது. இப்போ தான் நான் மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடுறேன், இல்லை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் நான் தண்ணி சேர்க்கல, ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜூஸே பார்த்தீங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், வாட்டரியாக இருக்கும். பட் இதை கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும், நான் சீடு எல்லாமே போட்டு அடித்தேன் அதனால் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் இது எப்படி மூணு டம்ளருக்கு மேலேயே வரும். நான் ஒரு பழத்தில் ஹாஃபாக கட் பண்ணி அதுலேயும் பாதி தான் நான் போட்டேன், எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம், அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டெக்கர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ், எனக்கு மட்டும் இல்லை என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வாட்டர்மெலன். இப்போ இதை டெக்கர் பண்ணிடலாம். நான் இதில் ஒரு லெமன், சின்னதாக பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் கட் பண்ணி புதினா வச்சு டெக்கர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக குடிப்பாங்க. இப்போ அதை நான் என் சில்ட்ரன்ஸோட நான் குடிக்க போகிறேன், வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா, டேஸ்டாக இருக்கா ஜூஸு? நீங்கள் என்ன ஜூஸ் குடிக்கிறீங்க தம்பி? கிர்னி. ஜூஸ்
மூணு ஜூஸ் நான் ரெடி பண்ணி காமிச்சேன் பாத்துருப்பீங்க. என்னோட கிட்ஸ் ரெண்டு ஜூஸ் குடிச்சிட்டாங்க, சோ குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னோட ஃபேவரட், நான் இன்னைக்கு வாட்டர் மெலன் ஜூஸ் குடிக்க போறேன். இதோ பாருங்க, சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே இதமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா மறந்துடாம நிதீஸ் வேர்ல்ட் சேனல நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.